நான் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப வரும்னு கேக்குறேன். அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கலையே, நிதியே கொடுக்கலையே. ஒன்றிய அரசு திரு 29 பைசா கேள்வி கேட்டா யாரு கோவம் வரணும், யாரு பதில் சொல்லணும்? அவர் தானே பதில் சொல்லணும். ஆனா யாரு கோவம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது. அவர் பதில் சொல்றாரு. ஏன்? ரெண்டு பேருக்குள்ள செட்டிங் கள்ளக்காதல். வேற என்ன, 10 வருஷமா கூட ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு இருந்த அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்து சிஏல ஆரம்பிச்சு நீட் தேர்வுல இருந்து அனைத்து உரிமைகளையும், கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை, இப்படி அனைத்தையும் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை அழைச்சிருக்கிறாங்க ஒன்றிய பாஜகவும் அடிமை அதிமுகவும். எப்படி சென்ற 2021 தேர்தலில் அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கு விடியல் ஆட்சியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி வருகின்ற இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், எஜமானர்கள் அவங்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விடியல் ஆட்சியை நீங்க கொடுக்கணும், கொடுப்பீங்களா? வர்ற June 3 முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். June 3 கலைஞருடைய பிறந்த நாள். June 4 வாக்கு எண்ணிக்கை. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில அந்த பரிசை நாம வச்சாதான் நாம கலைஞருக்கு செய்யக்கூடிய உண்மையான அன்பு. அதை செய்வோமா, செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாகிறது கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாகிறது கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாகிறது கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.